ஹலோ, வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு பொது விதமான ஒரு சப்பாத்தி ரொட்டி இல்லைன்னா பரோட்டா எது சொன்னாலும் சரி, நம்ம அதுக்கு தேவையான சாமான் எப்படி பிசையிறதுங்கிறத வந்து முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசலாம். முதல்ல இங்கே வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், நல்லா கும்பாரமாக. அதுக்கு கால் கப்பு கடலை மாவு. கடலை மாவு எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, அதில் வந்து கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கிரேட் பண்ணின இஞ்சி கொஞ்சம் அதை போட்டுட்டு, அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும். இந்த கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு உப்பையும் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் நெய், இங்கேயே காட்டுங்க பொருள், 2 ஸ்பூன் நெய். நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் பிடிக்கிறது அது தயிர், அதையும் போட்டு நம்ம ஆற்றுல இருக்கிற முருங்கலையை பறித்து நல்லா அலம்பி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த முருங்கலையும் ஒரு கால் கப்பு, ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு கால் கப்பு கடலை மாவும் கால் கப்பு முருங்கலையும் போட்டு இதை இப்போ நம்ம இப்படி புழுதியாக கொஞ்சம் கலந்துக்கணும். ஏன்னா அந்த இலையெல்லாம் அப்போ தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கு இன்னும் என்னென்ன சேர்க்கறது பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் என்னென்ன பொடிகள் சேர்க்கறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இதில் என்ன முதல்ல என்ன பொடின்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சரியா போச்சா? அப்புறம் அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் எங்கிட்ட ஓமம் வந்து ஓமமாக இல்லை, எல்லாத்தையும் பொடிச்சு வச்சுட்டுருக்கேனா, அதனால் ஓமம் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகும் ஜீரகமும் சேர்த்து பொடித்தது 1/4 டீஸ்பூன். இது கொஞ்சம் மாவுங்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் போட்டால் போகிறோம். மல்லிப்பொடி அதே மாதிரி 1/4 டீஸ்பூன். அதே மாதிரி காரம், பச்சை மிளகாய் போட்டுக்க 1/4 டீஸ்பூன். வேணுங்கிறவா இந்த கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போது நான் போட போகிறதில்ல, ஏன்னா பாட்டிக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது. இப்போ இதை நல்லா இப்படி நல்லா புழுதியாகவே பெரட்டிண்டு எல்லாம் நல்லா சேர்ந்த பிறகு நம்ம தண்ணி விட்டு பிசைய ஆரம்பிக்கணும். இதை இதில் கொஞ்சோண்டு பிசையறதுக்கு வெஜிடபிள் ஆயிலும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம நெய் விட்டுருக்கிறதுனால அது போகிறோம். கடைசியில் கொஞ்சம் எண்ணெயை தடவி உருட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும் பிசைஞ்சிட்டு. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு மேலே கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில் அப்ளை பண்ணி இதை நம்ம இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுவோம். இப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நம்ம பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி முருங்கலை போட்டு இதுக்கு முன்னாடி அடை தான் தட்டுவோம். இன்னும் சாம்பார் வைப்போம், பொரிச்சு குழம்பு வைப்போம், பொரியல் வைப்போம், எல்லாம் பண்ணுவோம். சப்பாத்தியில் போட்டு பண்ணுறது ரொம்ப ரேர். இது எப்படி இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஐடியா வந்தது அப்படின்னா, கியூபாவில் பொருளாதார தடையெல்லாம் இருந்தபோது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு, குழந்தைகளுக்கோ லேடிஸ்க்கோ கொஞ்சம் மால் நியூட்ரிஷன் வந்தபோது ஃபெடல் காஸ்ட்ரோ வந்து இந்த முருங்கையை வளர்த்து தான் அந்த உணவு பஞ்சத்தை ரொம்ப லாபகமாக கையாண்டார். அதனால் அப்போ தான் இந்த உலகத்துக்கே இந்த முருங்கையோட மதிப்பு என்னன்னு தெரிய வந்தது. நம்ம ஊர்லெல்லாம் ஆற்றுக்கு ஒரு முருங்கை மரம் இருக்கும், ஒரு வாழை மரம், 2 தென்னை மரம், 1 முருங்கை மரம் கட்டாயம் இருக்கும், கொஞ்சம் கேப்பில் கொஞ்சம் கீரை போட்டுப்பா, அப்புறம் 2 சுவாமிக்கு சாத்திரத்துக்கு 2 பூச்செடி வச்சுருப்பா. காய்கறியில் மிக சிறந்த உணவான அந்த கீரையில் நிறைய அயன், கால்சியம், மினரல், ஃபோலிக் ஆசிட், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளும் இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் 3 நாள் சப்பாத்தி பண்ணி சாப்பிட்லாம். இப்போது 1/2 ஹவர் ஊறியாச்சு, அதை உருண்டையாக பண்ணி நான் அதை எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து தேய்க்கணும். எனக்கு சப்பாத்தி பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்ன, எங்கள் அத்தில் இவருக்கு அவ்வளோவா சப்பாத்தி பிடிக்காது, அதனால் நான் சப்பாத்தியே அதிகம் பண்ண மாட்டேன். நான் இடுறதை பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது, இப்பயே சொல்லிட்டேன். இப்போ அடுப்பில் கல் போட்டிருக்கேன், கல் சூடாக இருக்கு. இப்போ நம்ம இதை
இது என்ன கொஞ்சம் கூட திக்கா பண்ணலாம் நீங்கள். எங்களுக்கெல்லாம் பல் கொஞ்சம் ரிப்பேருங்கிறதுனால கொஞ்சம் திக்னாக போட்டிருக்கேன். நான் இப்போ இதுக்கு கட்டாயம் கொஞ்சம் நெய் விடணும். இந்த இலையெல்லாம் வேகணும் இல்லையா. இப்போ இதுவும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு நான் பாக்கி அப்புறம் பண்ணிக்கிறேன். இப்போ இதை டேஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு மாமா கேமரா பிடிக்கிறதுனால மாமி தான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். சூடாக இருக்கிறத கீழே போட்டுட்டு சூடு கம்மியாக இருக்கிறத மேலேருந்து எடுத்து இது பாருங்க. இது விரும்பின அப்படியே பண்ணினதே பிரி வந்திருக்கு. இது நெய்வி வெண்ணெய் தடவி நீங்கள் பண்ணினேலாம் இன்னும் ரொம்ப நல்லாவே வரும். நல்லா இருக்கு சப்பாத்தி முருங்கலை டேஸ்ட்டு, அந்த கொத்தமல்லி வாசனை, மற்ற மசால் பொடிகளோட வாசனை. மசால் பொடினா அந்த காரப்பொடி, மல்லி, ஓமம், மிளகு, சீரகம் எல்லாத்தோடையும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் பண்ணி பாருங்க. வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, எளிதில் ஜீரணம் ஆகக்கூடியது. எல்லாரும் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் போடுங்க. வாழ்க வளமுடன்.